இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆகுமெண்ட் ரியாலிட்டி அப்படின்ட்டு ஒரு டெக்னாலஜி உபயோகப்படுத்தி நியூஸ் பேப்பர்லேயே வந்து ஒரு வீடியோ வர மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் ஜுவல்லரியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரோஃபார்மிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி அலாங் வித் காஸ்டிங் அண்ட் ஃபிலிகிரி ஒர்க்கோடு செஞ்சுருக்கோம். ஸோ இதில் என்னென்னாக்கா 40% முதற்கொண்டும் உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கம்மியாக, பார்வை வந்து பெருசாக இருக்கும், ஆனால் வெயிட் எடையில் வந்து கம்மியாக இருக்கும். இதெல்லாமே இந்த இப்போது இருக்கக்கூடிய டெக்னாலஜியை யூட்டிலைஸ் பண்ணி மக்களுக்கு வந்து நல்ல டிசைன்ஸு ஆனால் வேல்யூ ஃபார் மணி அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா காத்திரமாக இருக்கணும் ஆனால் அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்ற இன்னோவேஷனையும் வந்து இன்க்ளூட் பண்ணி செஞ்சுருக்கோம். இப்போ இதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆர்டிசன்ஸ், அதாவது வந்து கோல்ஸ்மித்ஸ், அதே போல் க்ரியேட்டிவ் டீம், டிசைனர்ஸ், அப்புறமா மார்க்கெட்டிங் டீம், அந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய 1500 எம்ப்ளாயீஸோட சப்போர்ட், இதை எல்லாத்தையுமே உணர்ந்து கஸ்டமர்ஸ் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெஜாரிட்டி சப்போர்ட், இது எல்லாம் தான் வந்து ஏவிஆர் சொன்ன மகால் அப்படின்றது இன்னும் எங்களை வந்து ஊக்கப்படுத்துது, நல்லா செய்யணும் அப்படின்றது ஊக்கப்படுத்துது. இதுக்கு நாங்கள் எல்லோருமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், ரொம்ப என்கரேஜிங்காகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. நீங்கள் எல்லாருமே அந்த ஈவெண்ட்டு வந்து லான்ச்சுக்கு வந்திருக்கீங்க. வெரி சூன் வில் அன்வீல் த கலெக்ஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள் நம்மளுக்கு. இன்னைக்கு வந்து குமாரி கண்டம் 2.0 லான்ச் பண்ண போகிறோம். அண்ட் ஐ தேங்க்யூ ஆல் ஃபார் மேக்கிங் இட் டுடே. ஸோ இதே டைமில் வந்து லாஸ்ட் இயர் வந்து குமாரி கண்டம் 1.0 கலெக்ஷன் வந்து லான்ச் பண்ணோம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் தமிழ்ஸ் ப்ரைட் கலெக்ஷன் வந்து எப்படி உருவாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ். இன்னும் கன்னியாகுமரியில் வந்து ஒரு டெம்பிள் இருந்தது. நாங்கள் வந்து வி சென்ட் அ டீம் ஆஃப் ஸ்கூபர் டைவிங் இமேஜஸ்லாம் எடுத்து வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ நம்ம வந்து கலெக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த தடவை வந்து குமாரி கண்டம் 2.0 வந்து பார்த்திங்கன்னா த கலெக்ஷன் இஸ் ஈவன் மோர் பெட்டர் தென் ப்ரீவியஸ் இயர். அண்ட் உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும் ஏஐ வந்து டே பை டே அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு, அண்ட் ஸோ இஸ் த டிசைன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆர் டிசைனர்ஸ், ரொம்ப இன்டிகிரேட்டாக இந்த தடவை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் குமாரி கண்டம் 2.0 வந்து என்ன சொல்கிறோன்னா யூ ரீலிவ் குமாரி கண்டம் வித் ஏவிஆர் ஸ்வர்ணமால் ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஸோ ஈவன் நம்மளோட ஆட் இப்போ காமிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வி கோயிங் டு ஷோ த ஃப்ளோட்டிங் சிட்டி ஆஃப் குமாரி கண்டம். அண்ட் இந்த தடவை வந்து அக்ராஸ் ஆல் சவுத் இந்தியா, நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற ஸ்டோர்ஸ் எல்லா ஸ்டோர்லேயுமே இந்த தடவை வந்து லான்ச் பண்ண போகிறோம், பிரம்மாண்டமாக லான்ச் பண்ண போகிறோம். அண்ட் டுடே இஸ் த ஃபர்ஸ்ட் டே. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் மேக்கிங் இட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஹவ் ஒர்க்ட் வித் ஏவிஆர் ஸ்வர்ணமஹால் ஃபார் ஒரு 3-4 இயர்ஸ் ஆர் சே 2-3 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். குமரி கண்டம் 1 நான் தான் இவங்களுக்கு என்னோட தான் இவங்க பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் அவங்க என்கிட்ட தேவ் பின் வெரி ரெஸ்பெக்டபுள் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆஃப் மீ அண்ட் வெரி வெரி ஹாஸ்பிட்டபுள். அண்ட் ஐ திங்க் ஆல் ஆஃப் தீஸ் வேல்யூஸ் ரிஃப்ளெக்ட் இன் தர் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஹவு தே ரன் த பிராண்ட். அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் தேட். அண்ட் நம்ம தமிழ் கலாச்சாரம், நம்ம ஹிஸ்ட்ரியோட கதைகளை அவங்க ஜுவல்லரி மூலமாக பீப்புளுக்கு கொண்டு போகணுன்னு நினைக்கிறது உண்மையாகவே ரொம்ப அழகான விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ரியலி கிளாட் டு பி ரெப்ரசென்டிங் தீஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் தேர் சிம்பிளி ஸ்டன்னிங், தேர் பியூட்டிஃபுல். ஸோ தேங்க்யூ ஏவிஆர், தேங்க்யூ சிதான் சார். சார், இப்போது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த வேலைப்பாடு இருந்தாலும் சரி, எல்லா விதமான வேலைகள் இருக்கு இல்லையா, ஏன்னா ரொம்ப எளிமையான வேலைகள் இருந்து ரொம்ப நுணுக்கமான வேலைகள் எல்லாத்துக்குமே அதுக்குண்டான சார்ஜஸ் இருக்குது. தொழில் வரியாக சொல்கிறேன், ஐடி இண்டஸ்ட்ரியிலையும் அதுக்குண்டான டெக்னாலஜி, அதுக்குண்டான எஃபர்ட் போடுறாங்க. அதே போல் மற்ற ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் ஆல்சோ இல்லையா, அவங்களுக்கும் லேபர் அந்த மாதிரி போகுது. ஸோ அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா மேன் ஹவர்ஸ், பொதுவாக ஒரு பொருள் தயார் பண்ணும்போது எவ்வளோ மேன் ஹவர்ஸ் அதுக்கு தயார் பண்ணுறாங்க, அந்த மேன் ஹவர்ஸ் தான் இதில் சார்ஜஸாக உங்களுக்கு வருது. இப்போது நமக்கு வந்து ஒரு சிம்பிள் ஒரு சம் ஐட்டம்ஸ் சம் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எளிமையாகவே பண்ணக்கூடியதாக இருக்கும். சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்மேட் செயின்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ நம்ம இப்போ வேலை செஞ்சோன்னாக்கா ஒரு நாள் ரெண்டு நாள்லேயும் தயார் பண்ணிடலாம். ஆனால் சில வேலைப்பாடு செயின்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் கூட ஆகும்.
அந்த மாதிரி நெக்லஸ் ஆரம் ஒடியானம் கைவங்கி இந்த மாதிரி இதுலேயும் இதே நுணுக்கங்கள் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அதில் டைம் செலுத்தி நம்ம வேலை பண்ணுறோமோ அதுக்குண்டான காஸ்ட் கூடுதலாக வரும். இதுலேயே இன்னொரு பதில் ஒன்று இருக்குது சொல்கிறேன். அதையும் இப்போ நம்ம ஆண்கள் என்ன பண்ணுவோம் பொதுவாக என்னென்னாக்கா, கம்மிக்கு வாங்கி நம்ம வந்து சேமிக்கலாம், எதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் பெண்களோட மென்டாலிட்டி என்னன்னாக்கா, போட்டுக்கிற நகை வந்து ரொம்ப அழகாக இருக்கணும், பார்த்து நாலு பேர் பார்த்து ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றது அப்ரிஷியேட் பண்ணுன்றது அது பெண்களோட இயல் இல்லையா. இப்போ அந்த அதில் என்ன நடந்துருதுன்னாக்கா, கம்மி சேதாரத்தில் கம்மி வேலைப்பாடில் நம்ம வாங்கி போடும்போது ரெண்டு ஃபங்க்ஷன் மூணு ஃபங்க்ஷன் போட்டுப்பாங்க, நாலாவது ஃபங்க்ஷன் அவங்களுக்கு வந்து மாற்றிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்கனாக்கா, யா மற்றவங்க இவங்களோட அழகாக போட்டுட்ருப்பாங்க, வேலைப்பாடு இன்னும் அதிகமாக இருக்கும், இல்லை ஸோ லாட் ஆஃப் ரீசன்ஸ், பாலிஷு லாங்குவிட்டி இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கிறதுனால இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10% நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்மி விலையில் 10%ன்றது ஓகே என் பட்ஜெட்டுக்கு இது ஏற்ற மாதிரி இருக்குன்ட்டு, இதே ரொம்ப வேலைப்பாடோடு ஒரு 15% கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோ, 15 or 20 டிபெண்டிங் ஆன் வாட் யூஆர் செலக்டிங். ஆனால் அது வந்து உங்களுக்கு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிப்பாங்க அவங்க. இதே 10% வாங்குற ஐட்டம் வந்து 10 வருஷத்துக்கு 10 தடவை மாற்றுவாங்க. அதாவதுங்க எல்லாமே முக்கியம், அதாவது செய்கூலி கம்மியாகவும் வாங்கணும், அதே சமயம் வேலைப்பாடையும் நம்ம வந்து குறைச்சலாக வாங்கிடவும் கூடாது. ரெண்டுமே முக்கியமான விஷயம். நல்ல தரமாகவும் இருக்கணும், நல்ல ஃபினிஷிங்லேயும் இருக்கணும், கரெக்டான விலையிலையும் இருக்கணும். இது மூணுமே இருந்தால் தான் உங்களுக்கு லாங் ரன் வரும். நீங்கள் விலையை மட்டும் பார்த்தீங்கன்னா மற்றதில் குவாலிட்டிலேயோ இல்லை ஃபினிஷிங்லேயோ காம்ப்ரமைஸ் ஆகிடணும். ஃபினிஷிங் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விலை கூடுதலாக கொடுக்க வேண்டியதாக போயிடும். ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி இது வந்து ஓகே இது நல்லா இருக்குது பொருள், இது உழைக்குமா நல்லா இருக்குமா நாள் நீடிக்குமா. இப்போ நீங்களே சொல்கிறீங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ்லாம் இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வேலைப்பாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா கட்டிங் பாலிஷ்னு சொல்கிறது வந்து நல்ல நயமாக கரெக்டாக தயார் பண்ணுறதுல தான் இருக்குமோ தவிர, அவசர அவசரமாக செஞ்சனா உங்களுக்கு வந்து அதனோட பாலிஷோ பழிவெளிப்போ. அதான் சார், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் மட்டுமே வேணும்னு வச்சுக்கோங்களேன், தரத்தை மறந்துடணும். நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னாக்கா, தரமான பொருள் வாங்கணும், நியாயமான விலையில் வாங்கணும். அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். டிஸ்கவுண்ட் மட்டும் வேணும்னாக்கா நீங்கள் வந்து இப்போ ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது கீ போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, டால்டா போட்டால் நல்லதா? அது விலை கம்மியாக இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, நல்ல தரமாகவும் இருக்கணும், அதே சமயம் விலையும் கம்மியாக இருக்கணும். ரெண்டையுமே மிக்ஸ் ஆகி வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு நல்லது. அதுக்காக சொல்ல வரேன். அதாவதுங்க இப்போது கோல்டுனா கோல்டு மேலே ஏன் எல்லாத்துக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னாக்கா, விலை ஏறிட்டுருக்கு. நம்ம நம்ம கல்ச்சர்லேயும் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு ஒவ்வொரு சாஸ்திரம் சம்பிரதாயம் ஒவ்வொரு விசேஷத்துக்கு நம்ம வந்து இது பவுண்ட் வாங்கி வைக்கணும் பிடிக்கணும் அப்படின்றது எதுக்காக இருக்குன்னாக்கா, பெரியவங்க வந்து இது ஒரு நல்ல சேமிப்பாக இருக்கும், அவசரத்துக்கு இது உதவும், இன்னொன்று நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தான் இருக்குது. இது வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் மேலே போகும் கீழே இறங்கும், மேலே போகும் கீழே இறங்கும், ஆக தான் செய்யும், அது ஆக தான் செய்யும். ஆனால் என்னென்னாக்கா லாங் ரனில் பார்த்தீங்கன்னா விலை ஏற தான் செய்யும். அதே அதனால தான் இப்போ டெக்னாலஜி, இப்போது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஏவிஆர் சொன்ன மாதிரி நாங்கள் என்ன அடாப்ட் பண்ணியிருக்கோம்னாக்கா, பார்வைக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹாரம் எடுத்திங்கன்னா 100 கிராம்னாக்கா நாங்கள் அதை 60 கிராம்லேயே அந்த 100 கிராமோட லுக்கு கொடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு 40% அதுலேயே உங்களுக்கு சேமிப்பு, நல்ல பொருள் ஆனால் எடையும் கம்மி, ஃபினிஷிங்கில் எது விதமான உங்களுக்கு மாற்றமும் இல்லை, அது டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுது. இல்லை சார், அதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல வரீங்கன்னாக்கா இதில் பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. முதல்ல இது வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் வந்து நம்ம கோல்டு வந்து அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதெல்லாம் இல்லாத வகையில் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஆடி மாதம்னா விலை குறையும், தீபாவளி பொங்கல்னால் விலை ஏறும் அந்த மாதிரி. இப்போ வந்து இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ போர் நடக்குது, ரஷ்யாவில் போர் நடக்குது, இல்லை யுக்ரைன் ரஷ்யாவில் போர் நடந்துகிட்ருக்கு. அப்புறமா வந்து சைனா பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து நிறையா அவங்களோட ரிசர்வ்ஸ் எல்லாமே கோல்டாக வாங்கிட்டு இருக்காங்க.
இப்போ வந்து இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணியிருக்காங்க அவங்க ரிசர்வ்ஸ் வாங்குறதுல, அதனால் கொஞ்சம் விலை வந்து ஒரு ஓரளவுக்கு ஸ்டேபிளாகவும் இருக்குது, ஓரளவுக்கு குறைஞ்சிட்டும் வந்துட்டுருக்கு. ஸோ இது பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது வந்து கோல்டு வந்து எதனால் விலை ஏறுது, ஏன் குறையுது அப்படின்றது. பட் லாங் ரனில் பார்த்தீங்கன்னா விலை ஏற தான் செய்யும். சடனாக ஏறும்போது ரொம்ப அதிகமான மாதிரி இருக்கும். பட் அது அஸ் டைம் கோஸ் அது வந்து நமக்கு அது பழகிடும். ஐ திங்க் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் போதும் நினைக்கிறேன். ஒன்னே ஒன்று, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் சார். அதாவதுங்க, ஷீ இஸ் வெரி எலகண்ட், நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க ஃபஸ்ட் ஷூட்லேயே, ரொம்ப கிரேஷியஸாக இருந்தாங்க. இந்த 2.0 அவங்களே நம்ம வந்து திருப்பி அவங்கள அழைக்கணும், அதை செய்யணும்ன்ட்டு அதை போல் அதே மாதிரி ரொம்ப அற்புதமாகவும் வந்திருக்கு. அதுதான் மெயின் ஃபேக்டருங்க. எஸ்பெஷலி குமரிக்கண்டம் 2 நாங்கள் ஷூட் பண்ணும்போது நான் நடுவில் கூட வேற ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ ஆக்சுவலி டீமே வந்து ரொம்பவே அக்காமடேட்டிங்காக இருந்தாங்க. ஸோ அந்த என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கும்போது, அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட் கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து டீமில் பேஷனட்டாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு ஒரு ஹார்ட்டோட அது அவுட் புட் வரும். ஸோ இன் தட் வே இந்த டீமில் இருக்க எல்லாருமே ரொம்ப பேஷனட்டாக ஹார்ட் ஒர்க்கிங்காக ஒர்க் பண்ணதுனால எனக்குமே ரொம்ப அன்னைக்குன்னு எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. ஷூட்டும் ஹெக்டிக்காக இருந்தது, அது தவிர வேறு ஒர்க்கும் இருந்தது. பட் டு பி வெரி ஆனஸ்ட், நான் முடிச்சுட்டு போகும்போதே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அண்ட் ஓகே, இதை நம்ம பண்ணியிருக்கோம்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. எனக்கு வந்து பிராண்டோட வேல்யூஸ் முக்கியம். ஸோ அவங்க என்கிட்ட ரொம்ப ஹாஸ்பிட்டபிளாக இருந்தாங்க, அப்புறம் என்கிட்ட ரொம்ப மரியாதையாக இருந்தாங்க, அன்பாவும் இருந்தாங்க. ஸோ எனக்கு அதுதான் முக்கியம். நான் அவங்க கிட்ட திரும்ப கூட சொல்லிட்டே இருப்பேன், நான் எனக்கு அட் தி எண்ட் ஆஃப் த டே பிராண்டோட இவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுன்றது எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக பட்டுச்சு. ஸோ ஃபார் தோஸ் ரீசன்ஸ் நானும் திரும்ப அவங்களுடைய பாப்பேன்.